ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் பவித்ரா வெல்கம் டு த சேனல் வானவில் அண்ட் இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மத்திய அரசின் குழந்தைகளின் சேமிப்பு திட்டமான செல்வமகள் சேமிப்பு திட்டம் சுகன்யா சம்பிர்த்தி யோஜனா அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அண்ட் இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது எப்படி ஜாயின் பண்ணணும் எங்கே ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சூழல் பார்த்திங்கன்னா சேமிப்புங்கிறது ரொம்பவுமே முக்கியமான ஒன்றாக இருக்குது அதுவும் குழந்தைகளின் சேமிப்புங்கிறது ரொம்ப அவசியமாக இருக்குது ஏன்னா அவங்களோட கல்யாண வயசில் இல்லைன்னா காலேஜ் டைமில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து தேவைப்படுது அந்த மாதிரி இருக்கவங்க நம்ம அவங்களோட சின்ன வயசுலேருந்தே சேவ் பண்ணாமா அப்படிங்கிற ஒரு ஐடியா நிறையா கிட்ட இருக்கும் அந்த மாதிரி இருக்கவங்க வந்து இந்த ஸ்கீம் வந்து ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணுது ஸோ இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது என்னென்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் போட்டு தர்றாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம்

சரி எங்க இந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா போஸ்ட் ஆஃபீஸ் ஆர் நேஷனலைஸ்டு பேங்க்ஸில் இந்த ஸ்கீம் வந்து அவைலபிளாக இருக்கு நீங்க அங்கே உங்களோட அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம் அண்ட் மேக்ஸிமம் ஒரு குடும்பத்தில் ரெண்டு பெண் குழந்தைகளுக்கு இந்த அக்கௌண்ட் நீங்கள் ஓபன் பண்ணிக்கலாம் இன்கேஸ் ஒரு பிரசவத்தில் ட்வின் பேபி கேர்ள் பேபி இருக்கும் பட்சத்தில் அந்த ரெண்டு குழந்தைகளும் ஒரு குழந்தைகளாகவே கணக்கெடுக்கப்படுவாங்க அதாவது அடுத்த குழந்தை அடுத்த பிரசவத்திலையும் ஒரு பெண் குழந்தை இருக்கும் பட்சத்தில் அந்த குழந்தைக்கும் நீங்கள் இந்த அக்கௌண்ட்டில் சேர்த்திக்கலாம் ஒரு வருஷத்தில் மினிமம் அமௌண்ட் நீங்கள் எவ்வளவு கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபாய் இதில் நீங்கள் கண்டிப்பாக கட்டணும் அதிகபட்சமாக ஒன்றரை லட்சம் வரைக்கும் இந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் கட்டலாம் எப்போ கட்டலாம்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி மந்த்லி நீங்கள் கட்டுறதுனாலும் கட்டிக்கலாம் இல்லை குவார்டர்லி மூணு மாதத்துக்கு ஒரு தடவை அப்படி கட்டிக்கலாம் இல்லை நான் வருஷத்துக்கு ஒரு தடவை கட்டுறேன் அப்படிங்கிறதுனாலும் கட்டிக்கலாம் அது வந்து உங்களுடைய இஷ்டம்தான் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இரநூத்தி ஐம்பது ரூபாய் வந்து ஒரு வருஷத்துக்கு கட்டாயம் கட்டணும் இன்கேஸ் ஒரு வருஷத்தில் நீங்கள் எந்த அமௌண்ட்டுமே கட்டலை அப்படிங்கிற பட்சத்தில் ருப்பீஸ் ஃபிஃப்டி பெனால்ட்டி கட்டிவிட்டு நீங்கள் அந்த அக்கௌண்ட்டை அடுத்த வருஷம் திருப்பி ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்கீமில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு தர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் பர் இயருக்கு தர்றாங்க அதாவது நீங்கள் டெபாசிட் பண்ண அமௌண்ட்டுக்கு ஒரு வருஷத்துக்கு செவன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுறாங்க இந்த ஸ்கீமில் ரொம்ப பெனிஃபிட்டான விஷயம் என்னென்னா நீங்கள் அக்கௌண்ட் தொடங்கி ஃபஸ்ட்டு பதினஞ்சு வருஷத்துக்கு மட்டும்தான் நீங்கள் அமௌண்ட் கட்டுற மாதிரி இருக்கும் பேலன்ஸ் ஆறு வருஷத்துக்கு நீங்கள் அமௌண்ட் கட்ட தேவை கிடையாது அந்த ஆறு வருஷத்துக்கும் சேர்த்து தான் அவங்க இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுவாங்க ஸோ மெச்சூரிட்டி பீரியட் இருபத்தி ஒரு வருஷம் முடிஞ்சோடனே நீங்கள் அமௌண்ட்டை வாங்கிக்கலாம் ஒரு மாதத்துக்கு நீங்கள் ஆயிரம் ரூபாய் இந்த ஸ்கீமில் டெபாசிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னம்னா ஒரு வருஷத்துக்கு பன்னிரெண்டாயிரம் ரூபாய் நீங்கள் வந்து கட்டிருப்பீங்க அப்போது உங்களுக்கு செவன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் போட்டிங்கன்னா நானூற்றி தொண்ணூற்றி நாலு ரூபாய் ஒரு வருஷத்துக்கு கிடைக்கும் அப்போது அந்த வருஷம் உங்களுக்கு பன்னிரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி நாலு ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில் கேரி ஆகும் இதே மாதிரி இருபத்தி ஒரு வருஷமும் நீங்கள் மாதம் ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கட்டும் பட்சத்தில் உங்களுக்கு மொத்தமாக நீங்கள் எவ்வளோ கட்டியிருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாய் நீங்கள் வந்து டோட்டலாக கட்டியிருப்பீங்க உங்களுக்கு டோட்டல் இன்ட்ரெஸ்ட் அப்போ எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி முப்பதாயிரத்தி முந்நூற்றி எழுபது ரூபாய் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அப்போது நீங்கள் இருபத்தி ஒரு வருஷம் முடிஞ்சு நீங்கள் எவ்வளவு கையில் வாங்குவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி பத்தாயிரத்தி முந்நூற்றி எழுபது ரூபாய் உங்களுக்கு வந்து டோட்டலாக நீங்கள் கையில் வாங்குகிற மாதிரி இருக்கும் இந்த ஸ்கீமில் மேக்ஸிமம் அமௌண்ட்டான ஒன்றரை லட்சம் ரூபாய் நீங்கள் கட்டும் பட்சத்தில் நீங்கள் இருபத்தி ஒரு வருஷம் முடிவில் எவ்வளவு கட்டியிருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் நீங்கள் கட்டியிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு டோட்டல் இன்ட்ரெஸ்ட் நாற்பத்தி ஒரு லட்சத்தி இருபத்தி ஒம்பதாயிரத்தி அறுநூற்றி முப்பது ரூபா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும் இப்போ நீங்கள் டோட்டலாக இருபத்தி ஒரு வருஷம் முடிஞ்சு எவ்வளவு கையில் வாங்குகிற மாதிரி இருக்கும்னா அறுபத்தி மூணு லட்சத்தி எழுபத்தி ஒம்பதாயிரத்தி அறுநூற்றி முப்பது ரூபா நீங்கள் கையில் வாங்குற மாதிரி இருக்கும் இன்கேஸ் இதில் பார்ஷியல் வித்ட்ரா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அதாவது ஒரு குழந்தைக்கு பதினெட்டு வயசு பூர்த்தி ஆகும்பொழுது அல்லது டென்த் முடிச்சிருக்கும் பட்சத்தில் வந்து இதில் நீங்கள் வந்து பார்ஷியல் வித்ட்ரா வந்து பண்ணிக்க முடியும் ஒரு குறிப்பிட்ட தொகையை நீங்கள் பார்ஷியல் வித்ட்ரா பண்ணிக்க முடியும் அதுக்கு உண்டான டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஒரு மாதத்தில் ஐந்தாம் தேதிக்குள்ளே நீங்கள் அமௌண்ட் கட்டினீங்கன்னா அந்த மாதமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுவாங்க இல்லைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த மாதம் தான் அதோடய இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அண்டு இந்த ஸ்கீமோட ஃபுல் பெனிஃபிட்டான சிக்ஸ்டி சிக்ஸ் லேக்ஸ் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருட தொடக்கம் அதாவது ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலிருந்து ஐந்தாம் தேதிக்குள்ளே நீங்கள் அந்த ஒன்றரை லட்சம் ரூபாய் நீங்கள் டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இருபத்தி ஒரு வருஷம் முடிவில் நீங்கள் அறுபத்தி ஆறு லட்சம் ரவுண்டாக வந்து கையில் வாங்குகிற மாதிரி இருக்கும் அண்ட் இதில் எப்படி இயர் கால்குலேட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் ஏப்ரல் ஒன் டு தேர்ட்டி ஃபஸ்ட் மார்ச் தான் இவங்களுக்கு வந்து ஒன் இயர் அப்படிங்கறத கால்குலேட் பண்றாங்க இதில் நீங்கள் அமௌண்ட் எப்படி டெபாசிட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேஷாக கட்டலாம் இல்லைனா செக் டிடி இல்லைன்னா ஆன்லைன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆன்லைன் பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம் இன்கேஸ் வந்து செக் ஆர் டிடி கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா உங்கள் அக்கௌண்ட் போஸ்ட் ஆஃபீஸில் இருந்துச்சுன்னா போஸ்ட் மாஸ்டரோட நேமில் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் அல்லது பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் உங்கள் அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த பேங்கோட பிரான்ச் மேனேஜர் நேமில் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் அண்ட் டேக்ஸ் பெனிஃபிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வருஷத்துக்கு ஒன்றரை லட்சம் ரூபாய் கட்டும் பட்சத்தில் அதுக்கு நீங்கள் வந்து வரி விலக்கு பெறலாம் அண்ட் டோட்டலாக நீங்கள் வந்து ட்வெண்ட்டி ஒன் இயர்ஸ்க்கு அப்புறம் வாங்குகிற அமௌண்ட்டு டோட்டலாக டேக்ஸ் ஃப்ரீ நீங்கள் அதுக்கு எந்த வரியும் செலுத்த தேவையில்லை இதில் நீங்கள் ப்ரீமெச்சுர் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த குழந்தைக்கு ஏதாவது ஆகும் பட்சத்தில் வந்து நீங்கள் ப்ரீமெச்சுர் க்ளோஸ் இதை பண்ணலாம் இல்லை நான் வெளிநாட்டு குடியுரிமை பற்றி நாங்கள் வந்து வேறு நாட்டுக்கு போகிறோம் அப்படிங்கிற பட்சத்துலேயும் அந்த அக்கௌண்ட்டை நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பாஸ்புக் ஒன்று கொடுப்பாங்க அந்த பாஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் நம்பர் என்ன டேட்டில் நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க நேம் அட்ரஸ்ஸு என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப் இதெல்லாமே அதில் வந்து நோட் பண்ணி நோட் பண்ணியிருப்பாங்க இன்கேஸ் அந்த பாஸ்புக் வந்து மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் பெனால்ட்டி கட்டிவிட்டு நீங்கள் திருப்பியும் புது பாஸ்புக் வாங்கிக்கலாம் அடுத்தது அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பற்றி பார்க்கலாம் இப்போ வந்து நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் அக்கவுண்ட் வச்சுருக்கீங்க இல்லை நான் வேறு பேங்க்குக்கு நான் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கல அப்படின்னம்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் இல்லை போஸ்ட் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து இன்னொரு போஸ்ட் ஆஃபீஸ் ஆல் ஓவர் இந்தியாவில் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இல்லை நான் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து போஸ்ட் ஆஃபீஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனாலும் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஒரு நல்ல சேவிங்ஸ் ஸ்கீமில் ஜாயின் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோவை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் மற்றும் ஒரு பயனுள்ள தகவலோடு உங்களை அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்